சைபர் கிரைம் நாளுக்கு நாள் ஆங்காங்கே நாம் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். லேட்டஸ்ட்டு சைபர் கிரைம் என்ன தெரியுங்களா? போலீஸ் இதில் உஷாராக இருக்க சொல்கிறாங்க. அப்படின்னா இது கொரோனா காலகட்டம், வீட்டிலருந்து நிறைய பேர் பணி செய்கிறாங்க, சைபர் குற்றவாளிகளும் அதற்கு ஏற்றவாறு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அது என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டிலிருந்து பணி செய்வதை பொறுத்தவரை இரண்டு வகை மோசடி நடைபெறுகிறது. உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அல்லது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலருந்தே வேலை செய்யலாம், ஆஃபீஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது, கொஞ்ச நேரம் கூட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமும் வேலை செய்யலாம், அதிக நேரமும் வேலை செய்யலாம், உங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எளிதாக உட்கார்ந்த இடத்தில் இன்டர்நெட் இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை, மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் உட்கார்ந்த இடத்தில் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறுவார்கள். எஸ்எம்எஸ்ஸும் வரலாம், ஃபோன் காலும் வரலாம். நீங்கள் ஆசைப்பட்டு அவங்க அனுப்புகிற லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிறகு உங்களுக்கு வினை வந்து விடுகிறது. உங்களுடைய தகவல்கள் திருடப்படும், அது மட்டும் இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே திருடப்படும், வங்கியில் உங்களுடைய பணம் காலியாகிவிடும், உங்களுடைய பாக்கெட் காலியாக இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, ஆன்லைன் முதலீட்டில் லாபம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை காட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குறைஞ்ச பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைந்த அளவில் லாபம் கிடைக்கும், அதிக பணம் போட்டிங்கன்னா அதிக அளவில் லாபம் கிடைக்கும், வீட்லேயே உட்காந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டீல் பண்ணலாம், வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 50-100 போட்டு பார்ப்பீங்க, வட்டியோடு உங்கள் பணம் திரும்ப வர உங்களுக்கு ஆசை வந்துவிடும், ஆயிரக்கணக்கில் கடன்லாம் வாங்கி அதில் போட்டுருவீங்க. எப்போ ஆயிரக்கணக்கில் நீங்கள் பணம் போடுறீங்களோ ஒரு பெரிய தொகை நீங்கள் போட்ட பிறகு அவங்களுடைய உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும், அதோடு நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது, உங்களுடைய பணம் போச்சு, வங்கி கணக்கு காலியாச்சு, பாக்கெட்டு காலியாச்சு, நீங்கள் கடன்காரனாக மாறிவிட்டீர்கள், கடன் தொல்லைகள் ஆரம்பித்துவிடும். தயவுசெய்து இதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டு என்ன தெரியுங்களா, ப்ளூ பக்கிங் என ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. அதாவது செல்ஃபோனில் ப்ளூடூத் இருக்குங்க, நீங்கள் எல்லோரும் ப்ளூடூத்து ஆன் பண்ணுவீங்க, உங்களுடைய தகவல்களை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, மற்றவங்களுடைய தகவல் உங்களுக்கு வரும், பிறகு தகவல் தான் வந்துவிட்டதே என்று நீங்கள் ப்ளூடூத்தை ஆஃப் செய்ய மறந்து விடுவீர்கள், அங்கே தான் நீங்கள் சிக்குகிறீர்கள். இந்த ப்ளூ பக்கிங்கில் சைபர் குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டிவைஸை ஆன் செய்து விட்டார்களாயின் யாரெல்லாம் ப்ளூடூத் ஆஃப் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்துவிடும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த ப்ளூடூத்தை பயன்படுத்தி, உதாரணத்துக்கு நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணீங்க ஆனா ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, உங்களுடைய ப்ளூடூத் கனெக்ஷனை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்து விடுவார்கள், ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து விடுவார்கள், பிறகு உங்களுடைய மொபைல் ஃபோனில் உள்ள தகவல்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும். அப்படி என்றால் என்ன, உங்களுடைய மொபைல் ஃபோனை அவங்களே ஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வர எஸ்எம்எஸ் அவங்களே பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் இல்லையா, அது நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவங்க அந்த ஓடிபியை பார்த்து உங்களோட வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவார்கள். இப்படியாக உங்களுடைய வங்கி கணக்கு பறிபோயிடும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னு தெரியும், நீங்கள் என்ன எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைலிருந்து ஃபோன் போடுவாங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, உங்களுடைய பேட்டரி எந்த அளவில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தாமல் ஃபோன் வச்சுருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தா உங்களுடைய பேட்டரி மிக குறைவாக இருக்கும், அப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டும், நான் பயன்படுத்தவே இல்லையே, என்னோடய மொபைல் ஃபோனில் ஏன் இப்படி பேட்டரி குறையுது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் உங்களுடைய செல்ஃபோன்லேருந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் போகியிருந்தால் நீங்கள் அவசியம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் போகுது அல்லது நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று உணர்ந்தீர்களாயின் நீங்கள் புகார் அளிக்க வேண்டிய வெப்சைட் எது தெரியுமோ அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். https://cybercrime.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய புகார்களை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். சார் இதெல்லாம் எனக்கு பதிவு செய்ய தெரியாது, ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, அதுக்கு ஃபோன் போட்டு நான் என்னுடைய புகாரை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண் இருக்கிறது. அது என்ன, 1552260 15260. சைபர் குற்றங்களில் நீங்கள் சிக்கியிருந்தால், நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால், உங்களுடைய பணம் வங்கியை விட்டு பறிப்போயிருந்தால், உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருந்தால் அல்லது உங்களுடைய பாக்கெட் காலியாக இருந்தால், இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டு நீங்கள் கடனாளியாக மாறியிருந்தால் அல்லது உங்களை யாரோ சைபர் மூலமாக, சைபர் என்றால் ஃபோன் கம்ப்யூட்டர் எல்லாமே சைபரில் வந்துடுதுங்க, இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றங்களை தயவுசெய்து நீங்கள் ஆன்லைனில் புகார் செய்யலாம், நேர்லேயும் போய் புகார் செய்யலாம்,
இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டும் புகார் செய்யலாம்.